பல வேடிக்கை மனிதரைப் போலே. நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? வணக்கம் மக்களே, சின்ன வயசுல இருந்தே நமக்கும் சரி, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய செல்ல பிராணிகளாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது விலங்குகளாக இருக்கட்டும், மனுஷனை விட அது மேலே ஒருபடி அதிகமாகவே வந்து பாசம் வைப்போம். அதுக்கு ஏன் என்ன காரணம் அப்படின்லாம் வந்து தெரியாது. வீட்டில் ஒரு சின்ன பூனையாக இருக்கட்டும், சின்ன நாயாக இருக்கட்டும், அது மேலே அளவு கடந்த வந்து பாசம் வந்து வச்சுருவோம். அந்த நாயோ, வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு குட்டி நாயோ, இல்லை ஒரு குட்டி பூனையோ ஏதாவது வந்து இறந்துருச்சு அப்படின்னா நம்ம வீடே துக்கவிடு மாதிரி வந்திருக்கும். கிட்டத்தட்ட ஒரு வாரம் வந்து யாரும் சாப்பிட கூட வந்து மாட்டாங்க. இப்படியாப்பட்ட சூழல் இப்போ வரைக்கும் தொடர்ந்துக்கிட்டே வந்திருக்கு. இது ஒரு பக்கம் வந்து இருக்க கோயம்புத்தூர் பக்கத்தில் வால்பாறை அப்படிங்கிற வந்து ஒரு இடம். அந்த வால்பாறை அப்படிங்கிற வந்து இடத்துல நல்லமுடி அப்படிங்கிற ஒரு டீ எஸ்டேட். அந்த எஸ்டேட்டில் கடந்த சில வாரங்களுக்கு முன்னாடி ஒரு 16 யானை அங்கே வந்து முகாமிட்டுருக்கு. தண்ணி கிண்ணியெல்லாம் வந்து குடிச்சிட்டு அதுக்கப்புறம் போய் அது வந்து 16 யானை வந்து முகாமிட்டுருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஆக ஆக ஒவ்வொரு யானையுமா வந்து உள்ளே போக ஆரம்பிச்சிருச்சு. ஒவ்வொரு யானை வந்து உள்ளே போக ஆரம்பித்த உடனே ஒரே ஒரு தாய் யானையும் ஒரு குட்டி யானையும் மட்டும் அங்கே போகாமல் அப்படியே வந்திருக்கு. என்னடா தாய் யானையும் குட்டி யானையும் மட்டும் வந்து போகாமல் இருக்குது, என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு அந்த டீ எஸ்டேட்டில் வந்து வேலை செய்யக்கூடிய அந்த தொழிலாளர்கள் அங்கே பக்கத்தில் போய் வந்து பார்க்குறாங்க. அப்போ அந்த குட்டி யானைக்கு காலில் வந்து பார்த்தோன்னா ஒரு கட்டி மாதிரி வந்து ஒன்று இருக்குது, அதால் நடக்க முடியலை. ஒரு எட்டு கூட அடுத்த எட்டு வந்து வச்சு நடக்க முடியலை. அதனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த குட்டி யானை அங்கேயே வந்திருக்கு. இப்போ மனுஷன்னா கூட அப்படியே வந்து விட்டு போயிடுவான். ஏன்னா இந்த அபிராமி, இந்த பிரியாணி கடை, டிக்டாக் மோகம், இது மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம்ல, குழந்தைகளை கொன்ன விஷயம். ஆனால் இது விலங்குகளில், அதனால பெத்த பிள்ளை மேலே பாசம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருந்திருக்கு. அதனால அந்த குட்டி யானையை விட்டு போகாமல் அந்த தாய் யானையும் என்ன பண்ணியிருக்கு, அங்கேயே முகாமிட்டுருக்கு. தான் பிள்ளையை கூப்பிட்டு நான் போகாமல் நான் இங்கே இந்த இடத்த விட்டு வந்து நகர மாட்டேன் அப்படின்னு அது அங்கேயே வந்து முகாமிட்டுருக்கு. இது எல்லாத்தையும் வந்து பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து என்னென்னா, அதே கோயம்புத்தூர் பக்கத்தில் அரிசி ராஜா அப்படிங்கிற ஒரு காட்டு யானை உள்ளே புகுந்து விவசாய நிலங்கள் எல்லாத்தையுமே நாசம் செஞ்சது. அதுக்காக 70 வனத்துறையினர் உள்ளே இறங்கியிருக்காங்க. அந்த யானை வந்து இன்னும் வந்து பிடிபடலை அப்படின்னு வந்து ஒரு பக்கம் வந்து சொன்னாங்க. ஆனால் இந்த தாய் யானை குட்டி யானையை பொறுத்த வரைக்கும் இந்த தொழிலாளர்கள் வனத்துறைக்கு தகவல் தெரிவித்ததுக்கு அப்புறமா வனத்துறையினர் வந்து பார்த்துருக்காங்க. வனத்துறையினர் வந்து பார்த்து நினச்சிருந்தால் அந்த குட்டி யானைக்கு சரியான வந்து ஒரு சிகிச்சை கொடுத்து அந்த குட்டி யானையை காப்பாற்றிருக்கலாம். ஏன்னா நல்ல ஹெல்த்தியானது இருந்து உயிரோடு இருக்குது, ஹெல்த்தியாக இருக்குது, எல்லாமே வந்துருக்கு. காலில் வந்து கட்டி இருந்ததுனால நடக்க முடியலை, அதனால் குட்டி யானை அங்கே இருக்குது, அது பக்கத்தில் தாய் யானை வந்துருக்கு. இதுதான் வந்து விஷயம். ஆனால் வனத்துறையினர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சும்மா பேருக்கு வந்து நம்ம அதில் தான் கடமைக்குனே வந்து சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்கள்ல, அதே மாதிரி வந்து பண்ணிவிட்டு பார்த்துட்டு தாய் யானையும் குட்டி யானையும் பிரிக்க முடியலை. அவ்வளோ சீக்கிரமாக குட்டி யானைகிட்டருந்து தாய் யானையை பிரிக்கிறது ரொம்ப கஷ்டங்க, அதனால் பிரிக்க முடியலை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க. 2 வாரமாச்சுங்க. 2 வாரமாகி அது நடக்கக்கூட முடியாமல், சாப்பிடக்கூட முடியாமல் இன்றைக்கி அந்த குட்டி யானை இறந்து போயிடுச்சு. 2 வாரத்துக்கு அப்புறமா இதை பற்றி ஆனைமலையில் வந்து இருக்கக்கூடிய அந்த வனத்துறை துணை இயக்குனர் வந்து சொல்கிறப்ப அவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, தாய் யானையும் குட்டி யானையும் பிரிக்கிறது அவ்வளவு லேஸ்பட்ட காரியம்லாம் இல்லைங்க, அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம். அதோட மட்டும் வந்து இல்லாமல் சமீபத்தில் எங்கேயாவது வந்து போனப்போ அந்த குட்டி யானை காலில் வந்து அடிபட்டு கட்டி வந்திருக்கா, இல்லை அது பிறப்பிலேயே கட்டி வந்திருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மள்கிட்ட உபகரணங்கள்லாம் வந்து இல்லை, அந்தளவுக்கு நம்மள்கிட்ட எக்யூப்மெண்ட்ஸ் கருவி எதுவுமே வந்து இல்லை அப்படின்னு அவர் பரபரப்பாக பேட்டி கொடுத்துருக்கார். இது எல்லாத்தையும் வந்து பார்க்குறப்ப என்ன ஒரு வெக்கக்கேடு அப்படின்னா, ஒரு குழந்தை ஆழ்துளை கிணத்துக்குள்ளே வந்து விழுந்துச்சு, 80 மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறமா அந்த குழந்தையை காப்பாற்றுறதுக்கு நம்மள்கிட்ட துப்பு கிடையாது, நம்மள்கிட்ட எக்யூப்மெண்ட்ஸ் இல்லை, ஒரு மயிறு இல்லைன்னு நம்ம வந்து சொல்லிட்டோம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த யானை வந்து அங்கே நிலத்தில் வந்து இருக்கக்கூடிய அந்த குட்டி யானை, அந்த குட்டி யானையை நினச்சிருந்தா வந்து காப்பாற்றிருக்கலாம். ஆனால் அந்த குட்டி யானைக்கு காப்பாற்றுறதுக்கு அவங்க வந்து சொன்னக்கூடிய காரணம் சரியான முறையில் வந்து இருந்ததா அப்படின்னு வந்து பார்த்தா அது கண்டிப்பாக வந்து கோபம்தான் வந்து வருது. நினச்சிருந்தா காப்பாற்றிருக்கலாம். இங்கே என்னென்னா, மனிதனுடைய உயிரும் அலட்சியமாக கருதப்படுது, விலங்குகளுடைய உயிரும் அலட்சியமாக கருதப்படுதுன்னா யாருக்காக இங்கே எல்லாமே வந்து நடந்துக்கிட்டு இருக்குங்கிறது ஒன்றுமே வந்து புரியலை. மக்களாட்சியாக இருக்கட்டும், இல்லை மக்களுக்கு சேவை செய்கிறதா இருக்கட்டும், அங்கே வனத்துறைன்னு எதுக்கு ஒரு தனி டிபார்ட்மெண்ட்டே வந்திருக்கு? விலங்குகள்கிட்ட இருந்து மக்களை பாதுகாக்கிறது மட்டும் வந்து இல்லை, மக்கள்கிட்ட இருந்து விலங்குகளை பாதுகாக்க வேண்டிய கடமையும் நமக்கு வந்திருக்கு. அந்த கடமையை முழுவதுமாக சரியாக செய்யாத ஒரு காரணத்தினால் அந்த குட்டி யானை
துடி துடிச்சு சாப்பிட, அதாவது சாப்பிட முடியாமல் பசியின் காரணமாக ரெண்டு வாரமாக பட்டினி கிடந்து இறந்து போயிருக்கு. அந்த குட்டி யானையும் இறந்து போச்சு. இந்த பக்கம் வந்து என்னென்னா மனுஷன் வந்து பார்த்தனா இறந்து போக, இது மாதிரியான சம்பவங்கள் தான் தொடர்ந்துக்கிட்டு இருக்கு. மனிதனை விட நன்றியுள்ளம் அதிகமாக வந்து இருக்கக்கூடிய விலங்குகள் அப்படின்னு நம்ம வந்து படிச்சிருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம். அதனால் நம்ம நாட்டில் இப்போ எல்லாத்துக்குமே வந்து ஒரு காரணம் சொல்கிறாங்க, உப்புச்சப்பாக வந்து ஒரு காரணம், எக்யூப்மெண்ட்ஸ் இல்லை, கருவி இல்லை. அது கண்டுபிடிக்க வேண்டிய வேலை தான் இங்கே இருக்கக்கூடிய அரசுக்கும் சரி அரசாங்கத்திற்கும் சரி இருக்கக்கூடிய தலையாய கடமை. மக்களுக்காக தான் வந்து எல்லாமே வந்து ஒழிய, மக்களுக்கு பயன்படுறதுக்காக தான் வந்து கருவி ஒழிய, வேற்றுக்கிரக வாசிகளுக்கு பயன்படுறதுக்கு எந்த கருவியும் கண்டுபிடிச்சி அதில் எந்த விதமான பலன் இல்லை அப்படிங்கிறத நம்மளுடைய கருத்து.